ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் தீபாவளி ஸ்பெஷல், நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மினி ஜாங்கிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஜாங்கிரி பண்ணுறதுக்கு ஒரு கப் உளுத்தம்பருப்பு இருந்துச்சுன்னா போதுங்க. ஒரு கிலோவில் இருந்து 1.5 கிலோ அளவுக்கு ஜாங்கிரி கிடைக்கும். ரொம்பவே சுலபமாகவும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேகலையில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே ஜூஸியாகவும் இருக்கும். நீங்களே பாருங்கள் ஜாங்கிரி எவ்வளோ நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பிகினர்ஸ் கூட ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற போது நல்லா பர்ஃபெக்டான ஜாங்கிரி டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த மினி ஜாங்கிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜாங்கிரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உளுத்தம்பருப்பை ஊற வச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் பழக்க முழு உளுந்து எடுத்துருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே தண்ணி விட்டு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஸோ நான் எடுத்துருக்கிற உளுத்தம்பருப்புடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 300 கிராம் அளவு இருக்குது. நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பாகட்டும் டம்ளராகட்டும் எதில் வேணாலும் உளுத்தம்பருப்பு அளந்து எடுத்துக்கோங்க. உடச்ச உளுந்து சேர்க்கக்கூடாது, அதில் வந்து ஜாங்கிரி பர்ஃபெக்டாக வராது. முழு உளுந்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஜாங்கிரி கரெக்டாக வரும். இப்போ இதே போல் இன்னும் ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ உளுத்தம்பருப்பை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இது கூட இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குறைஞ்சது 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் போல் ஊற வச்சுடுங்க. உளுத்தம்பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ உளுத்தம்பருப்பு 2 மணி நேரம் போல் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடுச்சு. இது இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். ஸோ நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறேன். நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் சேர்த்து அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பை ஃபஸ்ட்டே மிக்சி ஜாரில் நிறைய போட்டு அரைக்காதங்க. இது அரைப்பட்டு மாவு நல்லா உபரியாகும். 2 பேட்சஸாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஓரளவுக்கு அரைப்பட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மெதுவடைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக திக்கான மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துடாதீங்க, நைஸாக அரைப்படாது. ஓரளவுக்கு அரைப்பட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்க, இப்போ உளுத்தம்பருப்பு அரைச்சி எடுத்தாச்சு. மாவுடைய பதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காகவும் நைஸாக இருக்கணும். எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக சேர்த்துடக்கூடாது, 1/4 கப்புக்கும் குறைவாக தான் தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். ஸோ நம்ம உளுத்தம்பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிருக்கிறதுனால மாவு லைட்டாக சூடாக ஆரம்பிக்கும். நார்மல் வாட்டர் சேர்த்து அரைக்கிறதுக்கு பதில் ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா சூடும் ஆகாது, மாவும் நல்லா உபரியாகும். இப்போ இதே போல் எல்லா உளுத்தம்பருப்பையுமே அரைச்சி மிக்சிங் பவுலில் சேர்த்துடுங்க. இப்போ உளுத்தம்பருப்பு எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். அரிசி மாவு அதிகமாக சேர்க்கக்கூடாது. 300 கிராம் உளுத்தம்பருப்புக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். வீட்டில் அரைச்சது இல்லைன்னா கடையில் வாங்கினது எதுவாக இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துடலாம். ஸோ இது வந்து சும்மா ஒரு கலருக்காக தான் சேர்க்குறோம், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. குறைஞ்சது 10-15 நிமிஷத்துக்கு இது மாதிரி விரல்களால் நல்லா சாஃப்டாக அடித்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து நல்லா புசு புசுன்னு வரும். பாருங்க இது மாதிரி, இது மாதிரி கையில் கலந்து விடுறதா இருந்தாலும் கலந்து விடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு விஸ்க் இல்லைனா ஸ்போர்க் வச்சு கூட இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. மாவுடைய பதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காகவும் சாஃப்டாக பொசு பொசுன்னு இருக்கணும். அவ்வளோதான், இப்போ ஜாங்கிரிக்கு மாவு தயாராகிடுச்சு. இப்போ அடுத்தது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு 1 கடாயில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ நம்ம எந்த கப்பில் உளுத்தம்பருப்பு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் உளுத்தம்பருப்புக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்பும் சர்க்கரை பாகும் நமக்கு அளவாக இருக்கும். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா காய்ந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சு நமக்கு பாகு லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை வர்ற அளவுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க.
பாருங்க, இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்ச பாகு லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம பாகு பதம் செக் பண்ணிடலாம். பாகு பதம் செக் பண்ணுற போது ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க, இல்லை அப்படின்னா பாகு ரொம்பவே திக்காகி கம்பி பதத்துக்கு போயிடும். இப்போ சர்க்கரை பாக கொஞ்சமாக கையில் எடுத்து தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கணும். பாருங்கள் இது மாதிரி கம்பி பதம் வந்துடக்கூடாது. எப்பயுமே நம்ம குலோப் ஜாமுன்கெலாம் செய்கிற மாதிரி நல்லா பிசுபிசுப்பு தன்மையோடு இருந்துச்சுன்னா போதும், அவ்வளோதான். இப்போ இது கூட ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபுட் கலர் அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டே நம்ம மாவு கலந்து எடுக்கிற போதே கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இப்போ வந்து ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும், அவ்வளோதான். இப்போ சர்க்கரை பாகு தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம ஜாங்கிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாவும் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடுச்சு. அதிக நேரம் ஊற விட்டுறாதீங்க, கரெக்டாக நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணுற டைமுக்கு மட்டும் இருந்துச்சுன்னா போதும், அவ்வளோதான். இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம ஜிலேபி துணியில் வச்சிடலாம். ஒரு பிளேட்டில் இது மாதிரி ஜிலேபி துணி விரித்து வச்சுருக்கேன், அதுக்குள்ளே சேர்த்துடலாம். அதிகமாக மாவு சேர்த்துடாதீங்க, ஜாங்கிரி பிழையிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இப்போ இந்த துணியை கைக்கு அடக்கமாக சுருட்டி எடுத்துக்கோங்க, மாவு வெளியில் வராமல். பாருங்கள் இது மாதிரி. உங்ககிட்ட இது மாதிரி ஜிலேபி துணி இருந்துச்சு அப்படின்னா அது பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை இல்லை அப்படின்னா பால் கவர் இல்லைனா ஆயில் கவரில் மாவை சேர்த்துட்டு ஒரு கார்னரில் இது மாதிரி மிளகா அளவுக்கு மட்டும் சின்னதாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஜாங்கிரி பிழையிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஜாங்கிரியும் ரொம்பவே நல்லா வரும், அவ்வளோதான். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைரெக்டாக எண்ணெயில் பிழியாமல் இது மாதிரி ஒரு பிளேட்டில் பிழிஞ்சு பாருங்கள். நல்லா பிழிஞ்சு பழக்கம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுறலாம். பாருங்கள் மாவு கட் ஆகாமல் ஒரே மாதிரி வருது. இப்போ அடுத்தது நம்ம ஜாங்கிரி எண்ணெயில் பிழிஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஜாங்கிரி பொரியற அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்தி இருக்கேன். இது மாதிரி பிளாட்டான கடாய் இருந்துச்சு அப்படின்னா அது பயன்படுத்திக்கோங்க, ஜாங்கிரி பிழியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உன்னோட ஒன்று ஒட்டாமல் ஒரே டைமில் நிறைய ஜாங்கிரி பிழிஞ்சு எடுக்க முடியும். இப்போ எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ஜாங்கிரி பிழிஞ்சு விட்டுறலாம். ரொம்பவே தூரமாக பிழியக்கூடாது, இது மாதிரி நெருக்கமாக ஒரு 2-3 சுற்று விட்டீங்க அப்படின்னாலே போதும். அப்போ தான் நம்ம பேக்கிலெலாம் வாங்குற மாதிரி ஜாங்கிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள் இது மாதிரி. உங்களுக்கு பார்க்குறம்போதே தெரியும் எண்ணெய் எந்தளவுக்கு சூடாக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்பவே சூடாக இருந்துச்சு அப்படின்னா மாவு உள்ளே சேர்த்ததும் உடனே கார் மாறிடும், உள்ளே வந்து சரி வர வெந்திருக்காது. சூடாகாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் ஜாங்கிரி போய் அடியில் தங்கிடும், எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஜாங்கிரி உள்ளே சேர்த்ததும் உடனே திருப்பி போட்டுறாதீங்க, ஒரு சைடு லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்து பபிள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இது மாதிரி அப்பப்போ ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க. ஸ்டவ் வந்து ஹையில் வைக்கக்கூடாது, மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக விடுங்க. பாருங்கள் இப்போ ஜாங்கிரி ரெண்டு சைடும் நல்லா பொரிஞ்சு பபிள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். பபிள்ஸ் இந்தளவுக்கு நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா தான் வெளியில் எடுக்கணும். பபிள்ஸ் அடங்கிறதுக்கு முன்னாடியே வெளியில் எடுத்திங்க அப்படின்னா ஜாங்கிரி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், அதை சர்க்கரை பாகில் சேர்த்ததும் உடஞ்சி போக ஆரம்பிக்கும். இப்போ இதை கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக மொறுமுறுப்பு தன்மையாக இருக்கணும். இது இப்போ சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். சர்க்கரை பாகு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக சூடாக இருக்கணும். ஒருவேளை ஆறு இருந்துச்சு அப்படின்னா கூட திரும்பவும் ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக சூடுபடுத்திக்கோங்க, அப்போ தான் ஜாங்கிரிக்குள்ளே ஜீரா நல்லா இறங்கும். இப்போ ஜாங்கிரியை உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா அமுத்தி விட்டுருங்க. இது 7-8 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். அதிக நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, கரெக்டாக 7-8 நிமிஷம் போல் இருந்துச்சு அப்படின்னாலே போதும், ஜீரா வந்து ஜாங்கிரிக்குள்ளே நல்லா இறங்கிடும். பாருங்கள் இப்போ ஒரு 8 நிமிஷம் போல் ஜாங்கிரி சர்க்கரை பாகில் நல்லா ஊறிடுச்சு. இது இப்போ கொஞ்சம் கூட சர்க்கரை பாகு இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம்.
இப்போ இதே மாதிரி எல்லா ஜாங்கிரியும் எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு சர்க்கரை பாக்கில் சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மினி ஜாங்கிரி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இதை ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் 10 நாள் வரைக்குமே வச்சுருந்து சாப்பிடலாம். நீங்களே பாருங்கள் ஜாங்கிரி எவ்வளோ பர்ஃபெக்டாக நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இதனுடைய டேஸ்ட்டும் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக நம்ம பேக்கிலேலாம் வாங்கக்கூடிய அதே மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நல்லா பர்ஃபெக்டான ஜாங்கிரி உங்களாலையும் செய்ய முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் நான் சொல்லியிருக்கிற இதே மெத்தடில் இதே அளவுகளில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.